பொதுகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் வாரணாசி நகரின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு நீட் மற்றும் ஜிஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைப்பு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல் சமுத்திர தேர்வு திட்டத்தின் கீழ் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் வெற்றிகரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்திய கடற்படை தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டியது இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் சமூக கல்வி அடிப்படையில் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்தல் தனியார் கல்லூரிகளில் மூன்று தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க முடிவு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் விரிவான செய்திகள் உலகம் இதுவரை கண்டிராத பெருந்தொற்றான கொரோனாவை காசி நகரம் சிறப்பாக எதிர்கொண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமது மக்களவைத் தொகுதியான வாரணாசி தொகுதியில் செயல்படும் அரசு சாரா தொண்டு நிறுவன பிரதிநிதிகளுடன் இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய பிரதமர் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் அரசு துறைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலம் கொரோனா தொற்று வேகமாக பரவுவதை கட்டுப்படுத்தி இருப்பதோடு மட்டுமின்றி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் வேகமாக குணமடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் வாரணாசி நகரம் பெரும் ஏற்றுமதி மையமாக உருவெடுக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் முக்கிய இடமாக திகழும் என்றும் தெரிவித்தார் उसको बचाई गई है बचा लिया गया है आज स्थिति यह है कि उत्तर प्रदेश ने न सिर्फ संक्रमण की गति को काबू में किया हुआ है बल्कि जिन्हें कोरोना हुआ है वो भी तेजी से रिकवर हो रहे ठीक हो रहे हैं உலக அளவில் மேற்கொள்ளப்படும் பொருளாதார புத்துயிரிட்டும் நடவடிக்கைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரிட்டனில் நடைபெறும் இந்தியா குளோபல் வீக் இரண்டாயிரத்து இருபது எனும் உலகளாவிய உச்சிமாநாட்டில் இன்று அவர் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது புத்துயிரீட்டல் நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிடுவது இந்தியமையானது இயற்கையானது என்றார் அதேபோன்று இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை உலகளாவிய நடவடிக்கைகளுடன் இணைத்துப் பார்ப்பதும் இயற்கையானதுதான் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இந்த பணிகளை இந்தியர்களின் திறமை மற்றும் உலக அளவில் இந்தியர்களின் பங்களிப்பு ஆகிய இரண்டு அம்சங்களின் அடிப்படையில் பார்ப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் இந்தியாவில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறமையை யாராலும் மறுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் பன்னெடுங்காலமாகவே இந்திய வல்லுநர்கள் உலகிற்கு வழிகாட்டி வருவதாக கூறிய பிரதமர் இந்தியா அறிவாற்றலின் சக்திமிக்க இடமாக திகழ்கிறது என்றும் உலக அளவில் தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்தியாவால் சீர்திருத்தங்களை மேற்கொள்வதுடன் புத்தெழுச்சி பெற முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இயற்கையாகவே இந்தியர்கள் சீர்திருத்த எண்ணம் படைத்தவர்கள் என்பதோடு சமூக அல்லது பொருளாதார ரீதியான எந்த ஒரு சவாலையும் இந்தியா வெற்றிகரமாக சமாளித்து மீண்டெழும் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒருபுறம் உலகளாவிய பெருந்தொற்றை எதிர்த்து கடுமையாக போராடி வரும் இந்தியா மக்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும் வேளையில் பொருளாதார நிலை குறித்தும் அதே அளவுக்கு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் எல்லை சாலைகள் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஆறு பாலங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பாதுகாப்பு படையினர் மற்றும் அந்த பிரதேச மக்களின் சுமூகமான வாழ்வியல் செயல்பாடுகளுக்கு உதவும் வகையில் புதிய கட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் இந்த புதிய பாலங்கள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதன் மூலம் வாகன போக்குவரத்து சுமூகமாக நடைபெறும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான தகவல்களை அத்துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் மறுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்திய ரயில்வேயில் தற்போது உள்ள அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் எந்த வகையிலும் தனியார் மயமாக்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தனியார் பங்களிப்புடன் மேலும் நூற்று ஒன்பது வழித்தடங்களில் நூற்று ஐம்பத்தோரு நவீன ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் இதர ரயில்களின் செயல்பாட்டை அவை பாதிக்காது எனவும் கூறினார் அரசின் இந்த முடிவால் நாட்டில் கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ரயில் நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் காலி ரயில் ரயில்பட்டிகளை இழுத்து வருவதற்கு பேட்டரியால் இயங்கும் இருமுனை ரயில் எஞ்சின் பரிசோதனையானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மாணவர்களின் நலன் கருதி நீட் மற்றும் ஜேஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதியும் பொறியியல் படிப்புகளுக்கான ஜேஇஇ முதன்மை தேர்வுகள் செப்டம்பர் ஒன்று முதல் ஆறாம் தேதி வரையிலும் ஜேஇஇ அட்வான்ஸ்டு தேர்வுகள் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் தரமான கல்வி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கிலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்விட்டர் பதிவில் சிபிஎஸ்இ பாடத்திட்ட குறைப்பு தொடர்பாக வெளிவரும் தகவல்கள் சரியானவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து சில பாடங்கள் நீக்கப்பட்டதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்றும் பாடங்கள் நீக்கம் தொடர்பாக பல்வேறு தலைவர்கள் வெளியிடும் கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்த உதவுமே தவிர இந்த கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டவை என்றும் கூறியுள்ளார் கணிதம் உயிரியல் உள்ளிட்ட பாடத்திட்டங்களிலிருந்து நீக்கப்பட்டுள்ள பாடங்களின் விவரங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்கள் குழு மகாராஷ்டிரா தில்லி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்க உள்ளனர் தொலைதூர மருத்துவ ஆலோசனை மூலம் அவர்கள் இந்த வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான சிகிச்சை முறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர் குழுவிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள முடியும் அதன்படி அதிக பாதிப்புள்ள தில்லி குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தெலுங்கானா ஆந்திரா பீகார் மேற்குவங்கம் உள்ளிட்ட பதினேழு மாநிலங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆலோசனை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடத்தப்படும் என்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படுக்கை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் இதற்கான ஆலோசனைகளை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் தவிக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான திட்டம் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது முதல் இதுவரை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் இந்தியா வந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பரவலால் பல்வேறு நாடுகளில் தவித்த இந்தியர்களை கப்பல் மூலம் அழைத்து வரும் திட்டம் சமுத்திர சேது திட்டமாகும் இந்திய கடற்படை கப்பல்களான ஜலஸ்வா ஐராபத் ஷர்துல் மாகர் ஆகிய கப்பல்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வந்தன கடந்த ஐம்பத்து ஐந்து நாட்களில் சுமார் இருபத்து மூன்றாயிரம் கிலோமீட்டர் கடல் பயணம் மேற்கொண்டு இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கை இந்திய கப்பல் படைக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்தது என பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் பயணிகளுக்கான பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்பட்டதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் வருவாய் பற்றாக்குறை மானிய பகிர்வுக்கு பின்னர் நான்காவது மாதாந்திர தவணைத் தொகையாக ஆறாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து கோடியே எட்டு லட்சம் ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மத்திய நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கான நிதி மத்திய அரசிடமிருந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பதினைந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி இந்த தொகை பதினான்கு மாநிலங்களுக்கான மாதாந்திர சம அளவிலான தவணைத் தொகையாக மத்திய அரசால் விடுவிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தி தெரிவிக்கிறது கொரோனா தொற்று உள்ள தற்போதைய சூழலில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஆதாரமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் வடக்கு பகுதியில் பந்திபோரா நகரில் பிஜேபி மாவட்ட தலைவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து அவருடைய தனி பாதுகாப்பு அதிகாரிகள் எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஷேக் வாசின் பாரி என்ற பிஜேபி நிர்வாகி அவருடைய சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோரை நேற்று அவரது வீட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர் பந்திப்போரா காவல் நிலையத்திலிருந்து பத்து மீட்டர் தொலைவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்திய ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைமை இயக்குநர் தில்பாக் சிங் தீவிரவாதிகள் தாக்குதலின் போது பிஜேபி நிர்வாகி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வீட்டை ஒட்டிய கடையில் இருந்ததாக தெரிவித்தார் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக பத்து காவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தும் சம்பவம் நடைபெற்றபோது அவர்கள் பணியில் இல்லை என்பதால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரை பந்திப்போரா உயரதிகாரிகள் அழைத்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த எட்டு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது பிஜேபி மாவட்ட தலைவர் வாசிம் பாரி உட்பட மூன்று பேர் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் மிக மோசமான இந்த கொலை குறித்து பிரதமர் கேட்டறிந்ததாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார் இதேபோல் தேசிய தலைவர் நட்டாவும் வாசிம் பாரியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் அவரின் தியாகம் வீண் போகாது என்று ட்விட்டரில் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரபல கொள்ளையன் விகாஸ் துபே உஜ்ஜைன் பகுதியில் காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டார் அங்குள்ள மகாகாளி கோயிலுக்கு வழிபட வந்த விகாஸ் துபேயை அங்கிருந்த பாதுகாவலர்கள் அடையாளம் கண்டு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் கைது செய்ததாக காவல்துறை கண்காணிப்பாளர் மனோஜ் சிங் தெரிவித்தார் அவர் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் அந்த கோயிலை சுற்றி வளைத்து விகாஸ் துபேயை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் விகாஸ் துபேயை கடந்த மூன்றாம் தேதி கான்பூர் அருகே அவரது கிராமத்திற்கு காவல்துறையினர் கைது செய்ய சென்றபோது கூரை மீது துபேயின் கூட்டாளிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறையினர் எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையே விகாஸ் துபேயின் கூட்டாளிகள் இரண்டு பேரை வெவ்வேறு சம்பவங்களில் காவல்துறையினர் சுட்டுக் கொண்டுள்ளனா் கார்த்திகேயா என்ற பிரபாத் என்பவர் கான்பூரில் காவல்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து எட்டாவா என்ற இடத்தில் தப்ப முயன்றபோது போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இவர் கடந்த புதன்கிழமை ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்டார் கான்பூருக்கு செல்லும் வழியில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூடுதல் காவல்துறை தலைவர் பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளார் இதேபோல் விகாஸ் துபேயின் மற்றொரு கூட்டாளியான பிரவீன் என்கிற பவுவா துபே என்பவரை இன்று அதிகாலை எட்டாவா என்ற இடத்தில் காவல்துறையினர் சுற்றி வளைத்தபோது காவல்துறையினரை நோக்கி அவர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் தற்காப்புக்காக அவரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தோமர் தெரிவித்தார் அவரிடமிருந்த கைத்தப்பாக்கி மற்றும் ரைபிள் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலான சிஎஸ்ஐஆரின் மரபியல் மற்றும் ஒருங்கிணைந்த உயிரியல் பிரிவும் ஐஐடி முன்னாள் மாணவர்கள் அமைப்பும் இணைந்து கொரோனா தொற்று குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்ள உள்ளன இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்த இரு அமைப்புகளும் கையெழுத்திட்டுள்ளன கொரோனா தொற்று ஏற்பட்ட நோயாளிகள் தொடர்பான தகவல்களையும் ஆராய்ச்சி செய்ய இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது இதையடுத்து மும்பை ஓர்லி தேசிய விளையாட்டு கிளப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ள எட்டாயிரத்து ஐநூறு கொரோனா நோயாளிகள் குறித்த தகவல்கள் மும்பையில் உள்ள மிகப்பெரிய பரிசோதனை ஆய்வகத்தில் அளிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக ஐஐடி முன்னாள் மாணவர்கள் அமைப்பின் தலைவர் ரவிசர்மா கூறுகையில் சிஎஸ்ஐஆர் உடனான இந்த ஆராய்ச்சி முயற்சி கொரோனா தொற்றுக்கு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் அமைப்பு தொடர்பான ஆராய்ச்சியிலும் தொடரும் என்று கூறினார் நாடு முழுவதும் உள்ள இருபத்தி மூன்று ஐஐடி நிறுவனங்களின் முன்னாள் மாணவர்கள் அடங்கிய இந்த அமைப்பு நாட்டில் மிகப்பெரிய அமைப்பாகும் நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை அறுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்ததன் மூலம் இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு மூன்றாயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் பதினாறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றோரு பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்தது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பதாக உயர்ந்துள்ளது மொத்தம் எழுபத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் சிகிச்சை பலனின்றி நேற்று அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்து எழுநூறு பேர் இந்நோய் தொற்றுக்கு பலியாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அகில இந்திய தொகுப்புக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சமூக கல்வி அடிப்படையில் மட்டுமே மத்திய அரசு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டுக் கொள்கை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அதனை அரசமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழக அரசின் கல்வி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை மற்றும் அரசு பணி நியமனங்களில் கிரிமிலேயர் எனப்படும் வளமான பிரிவினரை நீக்கம் செய்யாமல் அறுபத்து ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே சமூக கல்வி அடிப்படையில் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கு குந்தகத்தை விளைவிக்கும் என்றும் கருதப்படுவதாக அவர் கூறியுள்ளார் பிற்படுத்தப்பட்ட மக்களின் நலனை காப்பதில் அஇஅதிமுக அரசு அரணாக திகழும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தொலைக்காட்சி வாயிலாக மட்டுமே கல்வி போதிக்கப்படும் என்றும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்பட மாட்டாது என்றும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பத்தொன்பது இடங்களில் நான்கு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள் பள்ளிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கான பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் ஆறாயிரத்து பத்து பள்ளிகளில் கணினி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏழாயிரத்து ஐநூறு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக பாடங்களை கற்பிக்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் விரைவில் தொடங்க இருப்பதாகவும் அவர் கூறினார் என்ற ஆன்லைன் சிஸ்டம் தொலைக்காட்சியிலே நீங்கள் வருகின்ற போது மூன்று தொலைக்காட்சியில் தயார் நிலையில் இருக்கிறது ஷெடியூல் போட்டு கொண்டுருக்குறோம் இது ஒரு டைம் கொடுக்க சொல்லணும் நான் வந்து சிஎம் வினாகிரி அவர் திறங்குறதுக்கு முன்னால் சொல்ல முடியாது அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதுங்களா சிஎம் துவங்கிட்டாங்கன்னா அந்த அன்னைக்கு டீட்டெயிலாக என்னென்ன நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறத சொல்ல போகிறோம் அதுதான் உங்கள்கிட்ட ரிக்கொஸ்ட் பண்ணோம் தனியார் கல்லூரிகள் மூன்று தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதன்படி நடப்பாண்டில் ஆகஸ்ட் டிசம்பர் மாதங்களிலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலும் கட்டணங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு கூறியுள்ளது கொரோனா ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தனியார் கல்லூரிகளில் கல்வி கட்டணங்களை வசூலிக்கக் கூடாது அரசு கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணையை பிறப்பித்தது இந்த அரசாணையை ரத்து செய்யக்கூறி தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தவணை முறையில் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை மனு அனுப்ப மனுதாரர் சங்கத்திற்கு அறிவுறுத்தியிருந்தது இதற்கிடையே வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை சார்பில் இணைச் செயலாளர் பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர் சங்கத்தின் கோரிக்கையின்படி மூன்று தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிப்பது என்று அரசு முடிவு செய்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் கொரோனா பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் ஆர்த்தி அகுஜா தலைமையில் நேற்று தமிழகம் வந்த இக்குழுவினர் செங்கல்பட்டு சென்று அங்கு நிலவும் கொரோனா நிலவரம் மற்றும் அதனை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை விவரங்களை ஆய்வு செய்தனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை ஆய்வு செய்ததுடன் காந்தி அரசு பொது மருத்துவமனை கிண்டியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவமனை வளாகம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உள்ள கொரோனா சிறப்பு மையங்களை ஆய்வு செய்கின்றனர் பின்னர் தலைமைச் செயலகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள பத்து ஆட்சித் தலைவர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பொதிகை பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் சமுத்திர சேது பங்கேற்கிறார் டாக்டர் பெர்னாட் டி சாமி சர்வதேச இடம்பெயர்தல் ஆராய்ச்சியாளர் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன் கலந்துரையாடுகிறார் என் ஜெகன்னாத் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது பொதிகையில் செய்திகள் கர்நாடகா கேரளா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதைத் தொடர்ந்து காவிரியின் குறுக்கே கர்நாடகத்தில் கட்டப்பட்டுள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கர்நாடகத்திலிருந்து காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை என்றால் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இதை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு காவிரியில் வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு முன்வர வேண்டும் என்றும் இதுகுறித்து உரிய அமைப்புகள் மூலமாக அம்மாநில அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் தமது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார் கொரோனா பாதிப்பு காரணமாக சர்வதேச போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் நாட்டில் தவித்து வரும் நாற்பத்தி நான்கு தமிழக மீனவர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார் மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் நாட்டுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த எழுநூற்று ஐம்பது மீனவர்களில் எழுநூற்று ஆறு பேர் கப்பல் மூலம் தாயகம் திரும்பிவிட்ட நிலையில் கப்பலில் இடப்பற்றாக்குறை காரணமாக நாற்பத்து நான்கு பேர் பயணம் செய்ய முடியாமல் அங்கேயே தவிப்பதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அந்த நாற்பத்து நான்கு மீனவர்களையும் ஈரானிலிருந்து விமானம் மூலம் அழைத்து வர தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கே பாலகிருஷ்ணன் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவை மீறுபவர்கள் மீது சென்னை பெருநகர காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இதுகுறித்து காவல் ஆணையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் அத்துடன் சுற்றுக்காவல் ரோந்து வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் மூலமும் கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்பேரில் சென்னை பெருநகரில் நேற்று காலை ஆறு மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தடை உத்தரவை மீறிய குற்றத்திற்காக எழுநூற்று முப்பத்து மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் தொடர்புடைய இருபத்தி எட்டு இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் கடந்த ஏழு மாதங்களுக்கும் மேலாக இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவியுள்ள கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பது பேர் உயிரிழந்தனர் எழுபது லட்சத்து எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அதிகபட்சமாக அமெரிக்காவில் இதுவரை முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதிமூன்று லட்சத்தி தொன்னூற்றி இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதினேழு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பத்தாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நான்கு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி நான்காயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயின் நாட்டில் இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு நாற்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்று பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரான் நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்று அறுபத்தி மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலி நாட்டில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்று மூன்றாயிரத்தி அறுநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு நாடான நாடான கோஸ்ட் நாட்டின் அதிபர் வேட்பாளரும் தற்போதைய பிரதமருமான அமெடு கோலிவாலி நேற்று உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டில் மருத்துவ சிகிச்சையை அவர் எடுத்துக்கொண்டார் அதற்கு முன்பாக இருதய மாற்று அறுவை சிகிச்சையும் அவருக்கு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் நேற்று திடீரென காலமானார் அறுபத்தோரு வயதான இவரது மறைவு இதுவரும் ஐவரி கோஸ்ட் நாட்டின் அதிபர் தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரின் இறப்பு செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு தற்போதைய ஆளுநர் அலேசன் ஒட்டாரா வருத்தத்துடன் தெரிவித்தார் ஆயுர்வேதத்தின் மூலம் கொரோனா தொற்றை குணப்படுத்தும் மருத்துவ பரிசோதனைகளை இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து நடத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் டிரான்ஜித் சிங் சாண்டு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் இணையதளம் மூலமாக இந்திய அமெரிக்க விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் மற்றும் ஆயுர்வேத மருத்துவர்களிடையே பேசுகையில் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் இரு நாடுகளிலும் உள்ள மிக அதிக அளவிலான அறிவியல் ஆராய்ச்சியாளர்களை ஈடுபடுத்த முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார் கூட்டு ஆராய்ச்சி பயிற்றுவித்தல் பயிற்சி திட்டங்களின் மூலமாக ஆயுர்வேதத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் முன்முயற்சி எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த கூட்டு முயற்சியில் இரு நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் ஆகியோர் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளார் இந்திய அமெரிக்க அறிவியல் தொழில்நுட்ப கூட்டமைப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் எப்போதும் இணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்திய மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மிக குறைவான விலையில் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை தயாரித்து உலகிற்கு வழங்குவதில் தலை சிறந்து விளங்குகின்றன என்று அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் டிரான்ஜித் சிங் சாண்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் மற்றும் கடற்கரை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி ராமநாதபுரம் சேலம் நாமக்கல் சிவகங்கை விருதுநகர் புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களின் குறிப்பிட்ட பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் வாரணாசி நகரின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு நீட் மற்றும் ஜிஇஇ நுழைவுத் தேர்வுகள் ஒத்திவைப்பு செப்டம்பர் மாதம் நடைபெறும் என மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தகவல் சமுத்திர தேர்வு திட்டத்தின் கீழ் சுமார் நான்காயிரம் இந்தியர்கள் வெற்றிகரமாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்திய கடற்படை தகவல் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டியது இதுவரை நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய சுகாதாரத்துறை அறிவிப்பு மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டில் சமூக கல்வி அடிப்படையில் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வலியுறுத்த தனியார் கல்லூரிகளில் மூன்று தவணைகளாக கட்டணம் வசூலிக்க அனுமதிக்க முடிவு உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்